வணக்கம் தோழிகளே, நான் உங்கள் நிவேதா. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பியூட்டிஃபுல்லான இந்த பாவடை சட்டையில் இந்த ஃப்ளீட்ஸ் போர்ஷன் வந்து எப்படி அட்டாச் பண்ணியிருக்காங்க, இந்த பாவடை சட்டையை நாங்கள் எப்படி எங்களோட ஃபார்மேட்டில் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற வீடியோஸ் தான் நான் போட்டிருக்கேன். அதனால் வீடியோ யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க, கடைசி வரையும் பாருங்கள். அப்போ தான் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத உங்களுக்கு புரியும். அதே மாதிரி என்னோட சேனலை தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே வரும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா. இந்த பட்டுப்பாவடை பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக ஒரு 4 இயர்ஸ் பாப்பாவுக்கு நாங்கள் வந்து ரெடி பண்ணினது. இது ஆரி எம்ப்ராய்டரி பண்ணியிருக்கோம். எம்ப்ராய்டரி வந்து ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு பீகாக் டிசைன் மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டிசைன் கொடுத்துருக்கோம். நெக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜர்தோசி லோட் பண்ணிவிட்டா நான் ஃப்ரெஞ்ச் நாட் இதெல்லாம் யூஸ் பண்ணி கொஞ்சம் டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ இதோட ஃப்ரண்ட் வந்து நெக்கு ஃபினிஷ் பண்ணி ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே அட்டாச் பண்ண போகிற அந்த ஃப்ளீட்ஸ், இப்போது நிறைய பேர் வந்து இந்த பாவடைச்சட்டை வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்குது. எங்களோட ஷாப்லேயே பார்த்திங்க அப்படின்னா வர்ற குட்டி பாப்பா எல்லாருமே வந்து அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி பாவடைச்சட்டை தான் பிடிக்கும். அதாவது மேலே ஒரு பார்ட் வந்துட்டு கீழே இருக்க பார்ட் ஃபுல்லுமே அந்த ஃப்ளீட்ஸ் வந்து குட்டி குட்டியாக அழகாக வர்ற இந்த டிசைன்ஸ் வந்து நிறைய பேர் வந்து லைக் பண்ணுறாங்க. இப்போது நாங்களும் நிறைய இது வந்து பண்ணிகிட்ருக்கோம் இந்த மாடல்ஸை. இப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா மேல் போர்ஷனையும் அந்த ஃப்ளீட்ஸ் வச்சுருக்க அந்த போர்ஷனையும் ஆல்ரெடி ஃப்ளீட் வந்து மெஷர் பண்ணி ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ அதையும் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. பேக்கில் வந்துட்டு அந்த ஒடியானம் டிசைன் வந்து ஃப்ரண்ட்டில் தான் வருது. நம்ம அந்த கரெக்டாக அந்த ஹிப் பட்டியில் ஒரு ஆரி கொடுத்துருக்கோம், ஆரி டிசைன் கொடுத்துருக்கோம். பேக்கில் வந்து நம்ம அட்டாச் பண்ணுறப்போ அந்த போர்ஷன் வந்து ப்ளைனாக இருக்கிறதுனால அதில் ஒரு பைப்பிங், சிம்பிளாக ஒரு பைப்பிங் கொடுத்து ஃபினிஷ் பண்ணுறாங்க. இதில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பட்டுப்பாவடையில் வந்து கச்சா வெளியில் தெரியாத அளவுக்கு வந்து ஃபினிஷ் பண்ணுவாங்க. அதனால எங்களுக்கு வந்து ப்ளவுஸ் தைக்கிறதை விட பட்டுப்பாவடை தைக்கிறது இன்னும் ரொம்ப டைம் எடுக்கும். நிறைய பேர் கேட்பாங்க, என்னங்க பட்டுப்பாவடைக்கு தானே என்ன அது ஈஸியாக தைச்சிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எங்களோட ஷாப்பில் நாங்கள் அப்படி பண்ணுறதில்ல. அந்த கச்சா அந்த ஃபினிஷிங் வந்து தெரியாத அளவுக்கு வந்து நீட்டாக பண்ணுவாங்க. இன் அவுட் பண்ணி பண்ணுறதுனால கொஞ்சம் டைம் எடுக்கும் பட்டுப்பாவடை. இது வந்து நான் எல்லா வீடியோலையும் எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா பிகினர்ஸ்க்கான வீடியோஸ் கிடையாது. ஏன்னா நம்ம ஷாப்பில் வந்து பிகினர்ஸ்க்கான ஒர்க், அதாவது சிம்பிள் ஒர்க் ரொம்ப கம்மியாக தான் பண்ணுவோம். ஸோ அதை வீடியோ எடுக்கிறதில்ல. எல்லாமே கொஞ்சம் ஒர்க் வந்து கொஞ்சம் பெருசாக எடுக்கிற மாதிரி தான். நிறையா நேற்றுக்கு கூட ஒரு தோழி கேட்டிருந்தாங்க, எனக்கு கொஞ்சம் ஈஸியான ப்ளவுஸ் வீடியோஸ் போடுங்க சிஸ்டர் அப்படின்னு. ஸோ அதுதான், அந்த மாதிரி வீடியோஸ் நம்ம கொஞ்சம் பண்ணாததுனால கொஞ்சம் ஒர்க் இருக்க மாதிரி தான் நான் போட்டுட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு அவங்களுக்கு சிம்பிள் ஒர்க் இருக்க மாதிரி வீடியோ நான் போடுறேன். ஓ, ஃப்ரண்ட்டு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு லைனிங் ஜாயின் பண்ணிக்க மாட்டாங்க. லைனிங் வைக்காமல் மெயின் பீஸ் ரெண்டையும் வந்து ஜாயின் பண்ணிக்கிறாரு. ஏன்னா நமக்கு கச்சா வெளியே தெரியக்கூடாது இல்லை, அதனால வந்துட்டு மெயின் பீஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கிறாரு. ஸோ இதில் ஃபினிஷிங் எல்லாமே கட் பண்ணி நீட் பண்ணிக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவார் அப்படின்னா லைனிங் அட்டாச் பண்ணுவார். நம்மளோட ஷாப் வந்து நியா பூட்டிக், அது குரோம்பேட்டில் இருக்குது. ஸோ நாங்கள் வந்து கஸ்டமைஸ்டு பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் துணி அண்ட் மெஷர்மெண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான டிசைன் வந்து நாங்கள் மேக் பண்ணி கொடுப்போம். நீங்கள் நேரடியாக ஷாப் விசிட் பண்ணி பார்க்கலாம். அப்படி லாங்கில் இருக்கவங்க, வெளியூரில் இருக்கவங்க இதே மாதிரி உங்களுக்கும் ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நான் வந்து எங்களை பார்த்தீங்கன்னா டீட்டெயில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். நீங்கள் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம், காண்டாக்ட் பண்ணி கேட்கலாம். அப்புறம் எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது, நியா புட்டிக் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் அதில் போய் பார்த்தீங்கனாலும் நிறைய போஸ்டர்ஸ் எல்லாமே போட்டிருப்போம். யூடியூப் வந்து இப்போ தான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதனால் நீங்கள் இன்ஸ்டாகிராமில் போய் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் நிறைய ஃபோட்டோஸ் இருக்கும், உங்களுக்கு ரெஃபர் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் நீங்கள் போய் பாருங்கள். உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அவங்க உங்களுக்கு டீட்டெயில் சொல்லுவாங்க. நீங்கள் ஃபர்தராக வந்து ஸ்டிச் பண்ண கொடுக்கலாம். ஸோ அது லைனிங் ஜாயின் பண்ணிவிட்டு அந்த ஃப்ரண்ட் போர்ஷனையும் அவர் வந்து ஜாயின் பண்ணுறாரு.
நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஷோல்டரில் கூட கச்சா வெளியில் தெரியாது. ஸோ ரொம்ப நீட்டாக வந்து இன்னோட் பண்ணியிருப்பாங்க. பாருங்கள் அந்த ரெண்டு ஷோல்டர் ஜாயின் பண்ணியிருக்க இடம் கூட வந்து வெளியில் தெரியாது உங்களுக்கு. ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்படி தைக்கிறப்போ மெஷர்மெண்ட்டாக இருக்கட்டும் எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். ஏன்னா நம்ம கச்சா வெளியில் தெரியாத மாதிரி தைக்கிறதுனால இன்கேஸ் ஆல்ட்ரேஷன்ஸ் வந்துச்சு அப்படின்னா ரொம்ப கஷ்டம், ரொம்ப டிஃபிகல்ட். நீங்கள் எல்லாத்தையும் பிரித்து பக்காவாக திருப்பி ரெடி பண்ணணும். ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி எந்த ஆல்ட்ரேஷன் லூஸ் டைட் அந்த மாதிரி வந்ததுன்னா அது ஈஸியாக பண்ணிடலாம். மற்றபடி வேறு ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டம். ஷோல்டர் ட்ரூப்பிங் வருது இல்லை வேறு ஏதாவது ப்ராப்ளம் வருது அப்படின்னா, ஏன்னா ஷோல்டர்லாம் பக்காவாக இன் அவுட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் பிரித்து பண்ணணும். அதனால் வந்து முன்னாடியே வந்து அது எல்லாமே வராத அளவுக்கு வந்து பர்ஃபெக்டாக கட் பண்ணி ஃபினிஷ் பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த மாதிரி கச்சா தெரியாத அளவுக்கு இன் அவுட் பண்ணுவாங்க. இப்போ வந்து இதோட பஃப் ஸ்லீவ் வந்து மேக் பண்ணுறாங்க. இதோட எண்டில் வந்து கொஞ்சமாக பார்டரில் ஆரி ஒர்க் பண்ணியிருக்கோம். இது குட்டி பாப்பாக்கு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் புசு புசுன்னு அப்படி தூக்கிற மாதிரி பஃப் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த பஃப் வந்துட்டு கொஞ்சம் தூக்குற மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. பஃப்பில் நிறைய வெரைட்டி இருக்கு, நிறைய மெத்தட்ஸ் வந்து நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க அந்த ஃப்ளீட்டட் பஃப்லாம் எப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக அதுக்கு ஒரு நாள் நான் வீடியோ போடுறேன். இந்த பஃப் வந்து அழகாக மேக் பண்ணியிருக்காரு பாருங்கள். நீங்கள் வந்து ஃபினிஷிங் வந்து நீட்டாக பண்ணுறப்போ என்ன ஆகும் அப்படின்னா, அந்த கஸ்டமர்கிட்ட காமிக்கிறப்போ அந்த ப்ரெசன்டேஷன் வந்து அவ்வளோ அழகாக தெரியும் உங்களுக்கு. அந்த பிசுரெல்லாம் இல்லாமல் அந்த ஃபினிஷ் பண்ணியிருக்கதை பார்க்குறப்பே கஸ்டமர் வந்து ரொம்ப ஹாப்பியாக ஆவாங்க. அதுக்கு தான் இந்த மாதிரிலாம் நாங்கள் வந்துட்டு ஃபாலோ பண்ணுறது. ரொம்ப நீட்டாக ஃபினிஷ் பண்ணியிருக்காரு பாருங்க. அதே மாதிரி பட்டு பாவாடை ப்ளவுஸ் வந்து எப்படி அந்த ஃப்ளீட் வந்து அழகாக ஸ்டிச் பண்ணியிருக்காங்களோ அதே மாதிரி அந்த பாவடிக்கும் வந்து நாங்கள் வந்து ஃப்ளீட் வந்து அவ்வளோ நீட்டாக வச்சுருப்பாங்க. உங்களுக்கு நான் நிறைய வீடியோஸ்லேயும் போட்டிருப்பேன், உங்களுக்கு பட்டு பாவாடை வீடியோஸ் போட்டிருப்பேன். அட்டாச் பண்ணுறாரு. நான் இப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நாங்கள் வந்து பட்டுப்பாவடைக்கு வந்து ஓவர்லாக் போட மாட்டோம். ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு மெயின் பீஸையும் அதோட எட்ஜஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் உல்டா சைடு திருப்பி வந்துட்டு ஸ்டிச் பண்ணுவாங்க. அது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. பாருங்கள் ரெண்டையுமே வந்து ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிட்டாங்க ரெண்டு மெயின் பீஸையுமே.
பாப்பாவுக்கும் வந்து மெஷர் பண்ணி பாப்பாவுக்கு எவ்வளோ சைஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து உங்களுக்கு பாருங்கள். இது இந்த ப்ளவுஸை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் எந்த இடத்துலையுமே வந்து கச்சா வந்து வெளியில் தெரியாது. இப்போ பாப்பாவுக்கு வந்து என்ன மெஷர்மெண்ட்டோ அதை மெஷர் பண்ணி அவர் வந்து அடிஷ்னல் ஸ்டிச்சஸ் எல்லாமே போட்டுக்கிறாரு. இப்போ இது வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் ஆனது, எவ்வளோ நீட்டாக வந்திருக்கு பாருங்கள், ரொம்ப நீட்டாக வந்திருக்குல்ல. இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ண பாருங்கள். இந்த வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா அப்படின்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த ஆரி ஒர்க், இந்த பட்டுப்பாவடையோட ப்ளவுஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறதையும் எனக்கு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். ரொம்ப நீட்டாக பர்ஃபெக்டாக ரெடி பண்ணிட்டாங்க. இதே மாதிரி என்னோடய சேனலை தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே வரும். இந்த பட்டுப்பாவடை பிடிச்சிருந்தா கண்டிப்பாக எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். ரொம்ப அழகாக வந்திருக்கலாம். தேங்க்யூ.